வணக்கம் தனா செல்வி. நான் கோடைக்கால ஜூஸ், கோடைக்காலத்துக்கு ஏற்ற ஜூஸ் வகைகள் சொல்லலான்ருக்கேன். இளநீரில் வந்து நம்ம ஒரு புதிய சுவையில் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில், நமக்கு இந்த வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு. அந்த இளநீர் ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்றது தான் உங்களுக்கு நான் செய்து காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து இளநீர் ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன் நான், ஒரு இளநீர். அப்புறம் அதனுடைய வழுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப தேங்காயமும் இல்லாமல் ரொம்ப வழுக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சைஸோ இல்லை கொஞ்சம் வழுக்கையாக கூட இருக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பால் வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இதை எப்படி பண்ணலான்னு, இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிடலான் இருக்கேன். அரைச்சிட்டு எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இப்போ வந்து இந்த இளநீருடைய இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போடுறதுக்காக. சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க, இல்லை கையில் கூட நம்ம எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்சி, இந்த மிக்சி இருக்கு இல்லையா, இதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுடணும். போட்டு நம்ம சர்க்கரை ஒரு நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், 1.5 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது பாருங்க நல்லா அந்த வழுக்கையை வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சம் அந்த இளநீர் கொஞ்சமாக ஊற்றி வழுக்கையை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். ரொம்பவும் வழுக்கையை அரைக்கல, அதே நேரத்தில் ரொம்ப தேங்காய் தேங்காயும் இல்லை, ஓரளவு நடுத்தரமாக இருக்குது. அது மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இளநீர் இருக்கு இல்லைங்களா, அந்த இளநீரை வந்து மிக்சியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கேன், பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த இளநீரில் வந்து சர்க்கரை இன்னும் ஒரு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, ஸ்வீட்டாக வேணும்னா போட்டு. நம்ம ஒரு இளநீர்லேயே பாருங்கள் 2 டம்ளர் அளவு நமக்கு வருது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்டில் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த வழுக்க இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம கொஞ்சம் போட்டுடலாம். இந்த பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் தான் ஊற்றிருக்கேன் நான், ஏன்னா நம்ம ஒரு இளநீர் தான் போட்டிருக்கோம். அதில் இதை வந்து சும்மா ஒரு அடி அப்படியே அந்த நுரைச்சி வர மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரே ஒரு மிக்சியில் ஒரு அடி போட்டுக்கலாம். பாருங்க நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த இதுவே இளநீர் மில்கோட இருக்கிறத ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே வந்து 1 ஸ்பூன் அந்த வழுக்கை அரைச்சிருந்து அதை போட்டேன், ஐஸ் கியூபு போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுத்துங்க. எவ்வளோ அருமையான டேஸ்டான புதிய சுவையில் பாருங்கள், எவ்வளோ அழகான ஜூஸ், இளநீர் ஜூஸ். சம்மருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெயிலுக்கு ஏற்ற ஜில்லனு இளநீர் ஜூஸ், ரொம்ப டேஸ்டியா, புதுமையான டேஸ்டில ரொம்ப நல்லா இருக்குங்க. இது செய்து பாருங்க, செய்து சாப்பிடுங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம இளநீர் தான் குடிப்போம், இளநீர் பாயசம் செய்வோம், அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்க, அந்த பால் ஊத்துனது இந்த கலர் வர்றதுக்காக தான், இந்த கலரும் அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு இளநீரில்
இந்த ரெண்டு டம்ளர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ எப்படி வேணுமோ நம்ம தேவைக்கு ஏற்ப செய்திடலாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பார்க்கும்போதே குடிக்கிறதுக்கு தோணுது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க. எல்லாரும் இந்த கோடை காலத்தில் இந்த இளநீர் கட்டாயம் சாப்பிடணும். அதை நம்ம வெறும் இளநீர் மட்டும் குடிக்கிறத நம்ம இது மாதிரியும் செய்து சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்டுங்களுக்கு நம்ம இப்படி செய்து கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நல்லாவும் இருக்கும், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் செய்து கொடுங்க, உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் வந்து இனி அடிக்கடி நம்ம வந்து நிறைய ஜூஸுங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் சொல்லலான் இருக்கேன். முதல்ல வந்து நான் இளநீர் ஜூஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மீண்டும் சந்திப்போமா நம்ம வீட்டு சுவையில். வணக்கம். தனா செல்வி.